Hello friends, so in this video, we are going to talk about ballistic galvanometer. So we are going to talk about ballistic galvanometer and mirror galvanometer. So in the mirror galvanometer, the purpose is that in a short duration of time, we have a few number of charges passed. That is the ballistic galvanometer concept. Upon the charges from the positive charge or negative charge. That is the same. Now, we have to do the condition. Now, we have a coil or a conductor at the time. One particular time, let's say, we have an example understanding. Now, 5 seconds, we have a number of charges. Now, 1 second, we have a number of charges. We have to do the ballistic galvanometer. So, short duration. Now, we have to do the diagram construction. So first வந்து என்ன அப்படினா ஒரு இன்சுலேட்டட் frame வந்து எடுத்துக்கறோம் ஓகேவா இன்சுலேட்டட் frame அப்படினா கரண்ட் வந்து கடத்தாது அப்படிங்கறத வந்து இன்சுலேட்டட் frame சோ இந்த இன்சுலேட்டட் frame வந்து எதால இப்போ வந்து நாம எடுத்துக்கோ அப்படினா ஐவரி ஆர் பாம்பூ இப்போ ஐவரி அப்படிங்கறது என்ன அப்படினா யானை தந்தம் இருக்கலையா சோ யானை தந்தம்ல இருந்து செய்யப்படக்கூடிய இதுதான் வந்து ஐவரின்னு சொல்றோம் இப்போ இந்த ஐவரியை வந்து நம்ம ஃபர்னிச்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க தென் பியானோ கீஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் சரி இப்போ நம்ம ஐவரி இல்லனா பாம்பு சோ இதுல எதையாவது வந்து நம்ம என்ன பண்ணிக்கறோம்னா இன்சுலேட்டட் ஃப்ரேமா வந்து எடுத்துக்கறோம் இப்போ இதுல வந்து நம்ம என்ன சுத்தி விடுறோம் அப்படினா கண்டக்டிங் காயில் அப்ப அதாவது கரண்ட்ட கடத்த கூடியது காயில் சோ அந்த காயில் என்ன காயிலா எடுத்துக்கறேன் அப்படினா காப்பர் வயரை வந்து நான் இதுல எடுத்துக்கறேன் அப்ப இந்த காப்பர் வயர் எப்படி வச்சிருப்பாங்க அப்படினா இந்த இன்சுலேட்டட் ஃப்ரேம் இருக்குல்ல சோ இந்த இன்சுலேட்டட் ஃப்ரேம் சுத்தி நம்ம வந்து இந்த காயில வந்து எடுத்துக்கறோம் ஓகே So, we will see how we do this. In the Marie, there are turns in the conducting coil. Now, we will see how number of turns in the conductor. That's why we will see the number of turns in the conductor. Say, if you have an insulated frame, yeah n number of turns la or copper wire vandha nam eduthukrom adu vandu coil appdin solli eduthukrom adutha once nam adu current kudukrom appdina anga deflection vechi da inda concept e pogudhu appo inge nam endha edha vandu deflection ku use pandrom appdina magnetic poles adhaavadhu north pole inda edathila south pole இப்போ நார்த் போல் சவுத் போல் இத ரெண்டையும் நாம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் கரண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பா இங்க மேக்னட் இருக்கறனால டிஃப்ளெக்ஷன் நடக்கும் சோ அந்த டிஃப்ளெக்ஷன்னால நமக்கு என்ன மாதிரி चेंजेस நடக்குது அதுல இருந்து நம்ம ரிசல்ட் எப்படி மாறுது அப்படிங்கறத ஃபர்தரா வந்து பாப்போம் இப்போ இந்த நார்த் போல் அண்ட் சவுத் போல் ஓகே இப்போ இந்த காயில் இருக்குலையா சோ இந்த காயில வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ண முடியாது ஏனா இப்போ வந்து இதுதான் காயில் அப்படினா இத நான் கையிலேயே பிடிச்சிட்டே இருந்து கரண்ட் நான் கொடுத்தா அப்படினா என்ன ஆகும் நமக்கு தான் ஷாக் அடிக்கும் இல்லையா சோ இந்த காயில பிடிச்சிக்கிறதுக்காக ரெண்டு சஸ்பென்ஷன் ஃபைபரை வந்து நான் எடுத்துக்கறேன் சோ சஸ்பென்ஷன் ஃபைபரை மேலையும் கீழையும் யூஸ் பண்றேன் அப்போ இந்த இன்சுலேட்டட் ஃப்ரேம்ல சுத்தி இருக்கக்கூடிய இந்த காயில் இருக்குலையா சோ இதுக்கு நான் எதை வந்து சஸ்பென்ஷன் ஃபைபரா எடுத்துக்கறேன் அப்படினா பாஸ்பர் பிரான்ஸ் சஸ்பென்ஷன் ஃபைபரை எடுத்துக்கறேன் So, இது எதால செஞ்சிருக்கோம் அப்படினா பாஸ்பர் பிரான்ஸ் சோ பாஸ்பர் பிரான்ஸ் வந்து நான் என்ன பண்ணிக்கறேன் அப்படினா சஸ்பென்ஷன் ஃபைபரா வந்து எடுத்துக்கறேன் ஓகே சோ இவ்ளோதான் வந்து நமக்கு செட்டப் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு காயில் எடுத்துக்கறோம் சாரி ஒரு இன்சுலேட்டட் ஃப்ரேம் எடுத்துக்கறோம் ஐவரி ஆர் பாம்பூல செய்யப்பட்டது சோ அத சுத்தி நம்ம காயில் எடுத்துக்கறோம் என்ன காயில் அப்படினா காப்பர் வயர் சோ இதல நமக்கு கரண்ட் பாஸ் ஆகும் சோ அதுல நமக்கு டிஃப்ளெக்ஷன் தெரியணும்ங்கிறதுக்காக நம்ம ரெண்டு மேக்னட்டை வந்து பிளேஸ் பண்றோம் நெக்ஸ்ட் இத வந்து தாங்கி பிடிக்கிறதுக்காக ஒரு சஸ்பென்ஷன் ஃபைபரை எடுத்துக்கறோம் அடுத்ததா இந்த டிஃப்ளெக்ஷன்ஸை நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கான்கேவ் மிரர் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் லோயர் எண்டில் கான்கேவ் மிரரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட் அண்ட் ஸ்கேல் அரேஞ்ச்மெண்ட் மூலமாக இதில் நடக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடியும் அடுத்ததா இந்த ஹோல் செட்டப்பையும் வந்து நம்ம மெட்டாலிக் ஃப்ரேமால் வந்து நான் கவர் பண்ணிடுறேன் ஸோ இது பார்க்க கிட்டத்தட்ட ஒரு மிக்ஸி கிரைண்டர் இருக்கு இல்லையா ஸோ மிக்ஸி மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி
ஸோ ஒரு மிக்சி வந்து இங்கே மேலே வந்து உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும், தென் கீ இதை சுற்றி நம்ம இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஜென்ரலாக மிக்சி வந்து இந்த ஷேப்பில் இருக்கும். இது வந்து நான் பேசிக் மாடல் நான் சொல்கிறேன். ஸோ இந்த செட்டப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாலிஸ்டிக் கால்வனோமீட்டர் வந்து ஜென்ரலாக வந்து இப்படி ஃபுல்லாக மெட்டாலிக் ஃப்ரேமால் க்ளோஸ்ட் ஆகி கீழே மட்டும் நமக்கு வந்து ஒரு மிரர் வச்சுருப்பாங்க, ஸோ தட் நமக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி. இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக இருக்கும். ஸோ இதனோட இன்னர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது. இப்போ நம்ம டைரெக்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இப்போ டயக்ராம் முடிச்சிட்டோம், இப்போ நம்ம வந்து டெரிவேஷனுக்குள்ளே போகலாம். சரி, நான் இந்த டெரிவேஷன்லாம் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, I இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தீட்டா அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை வந்து நான் இந்த பாலிஸ்டிக் கால்வனோமீட்டர்லேருந்து கொண்டு வரணும். சரி, I இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தீட்டா அப்படின்னா, ஐங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா கரண்ட். கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஃப்ளெக்ஷன். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் அதிகமான கரண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு டிஃப்ளெக்ஷனும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ இதை நம்ம வந்து ஃபர்தராக எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது இந்த மேக்னெட் இருக்கு இல்லையா, இந்த மேக்னெட் வந்து நமக்கு இந்த ஃப்ரேமை சிலிண்ட்ரிக்கலாக வந்து கவர் பண்ணியிருக்கும். அதாவது இப்போ நீங்கள் இந்த காயில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த செட்டப்போட டாப் வியூ, டாப் வியூ அப்படிங்கிறப்போ நம்ம முன்னாடி நின்று பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ எங்கிட்ட காயில் இல்லை, அதனால நான் ஒரு ஃபோன் கவர் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஃபோன் கவரை வந்து நீங்கள் வந்து இன்சுலேட்டட் ஃப்ரேமாக நினச்சிக்கோங்க சரியா, இன்சுலேட்டட் ஃப்ரேம். ஸோ இதை சுற்றி வந்து உங்களுக்கு காயில் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த காயிலை நீங்கள் வந்து முன்னாடி நின்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் வியூ மட்டும்தான் தெரியும். இதுவே டாப் வியூங்கிறப்போ என்ன ஆகும், ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு தெரியும் ஓகேவா. எஸ் இப்போ ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து இது ஒரு சின்ன ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி உங்களுக்கு தெரியும் ரைட். ஸோ இந்த டாப் வியூ இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நான் மேக்னெட்டை வந்து பிளேஸ் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு இது ஃபுல்லாக கவர் ஆகிடும். எஸ் அப்போ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு டாப் வியூ அப்படிங்கிறப்போ ஒரு சிங்கிள் ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். ஸோ இதை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நான் வந்து மேக்னெட்டை வந்து பிளேஸ் பண்ணுறேன். மேலேருந்து பார்க்கும்போது அது வந்து ஃபுல்லாக சர்க்கிள் மாதிரி தெரியும். ஆனால் உங்களுக்கு வந்து இதை எப்படி செட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். எதுக்காக இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரேடியல் டைரக்ஷனில் மூவ் ஆகணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மேக்னெட்டை சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இந்த காயில் ஃபுல்லாக வந்து சுற்றி விடுற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணுறோம் ஓகே. ஸோ இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் போகலாம். இப்போது நம்ம அந்த டெரிவேஷனில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் பார்ப்போம், ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அது என்னென்ன பாயிண்ட்ஸுங்கிறத நான் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணிடுறேன், அப்போ நமக்கு வந்து எதுவுமே அங்கே மறக்காது. ஃபஸ்ட்டு நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா, டைம் பீரியட். டைம் பீரியடு வந்து எப்படி இருக்குது, இந்த கேஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டைம் பீரியடுக்கு அப்புறமா என்ன பார்ப்போம் அப்படின்னா, டேம்பிங். டேம்பிங் அப்படிங்கிறது ஆப்போசிங் ஃபோர்ஸ். நான் வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஊஞ்சல நீங்கள் இந்த சைடு வந்து இப்படி தள்ளி விடுறீங்க அப்படின்னா, அகெயின் அது என்னாகும், நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அதே ஃபோர்ஸ் அது அப்படியே ரிட்டர்ன் வரும். ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் இந்த சைடு வந்து ஒரு அப்ளை ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, இங்கே ஒரு ஆப்போசிங் ஃபோர்ஸ் வருது. ஸோ அதை வந்து அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அப்ளைங் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் கம்மியாகி கொஞ்ச நேரத்தில் அது என்ன ஆகிடும் அப்படின்னா, ஸ்டாப் ஆகி நின்றோம் ரைட். ஸோ நம்ம அந்த ஸ்டாப் ஆகுது இல்லையா, ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்டிவ் ஃபோர்ஸை தான் நம்ம டேம்பிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததாக வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஃபோர்ஸ். ஸோ இங்கே வந்து என்ன ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது, அதாவது இந்த காயிலை சுற்றி ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அடுத்ததாக ஃபோர்த்தாக நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, கப்பல். ஏன் இங்கே கப்பல் பற்றி நம்ம பார்ப்போம் அப்படின்னா, இங்கே ஒன்ஸ் இங்கே வந்து மேக்னெட் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க, அப்போது கரண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் நடக்கும். அப்போ இந்த காயில் வந்து என்ன ஆகும், ஸோ இந்த காயில் வந்து இப்படி ட்விஸ்ட் ஆகும், இப்படி டேர்ன் ஆகுது இல்லையா. ஸோ ட்விஸ்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கப்பல் ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேவா. ஸோ கப்பல்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஆங்குலர் இம்பல்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆங்குலர் இம்பல்ஸ்லேருந்து ஆங்குலர் மொமெண்டம். கடைசியாக ரீஸ்டோரிங் கப்பல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஏழு
இதை வந்து என்னடா இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் பார்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா, டெரிவேஷன் போடும்போது எங்கேயாவது சப்போஸ் ஆங்குலர் இம்பல்ஸ்க்கு அப்புறம் நான் ரீஸ்டோரிங் கப்பல் போடணுமா இல்லை ஆங்குலர் மொமெண்டம் போடணுமான்னு கன்ஃபியூஷன் வந்தாலும், ஒன்ஸ் இந்த ஆர்டரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து நான் இதை தான் பார்க்க போகிறேன்னு உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். அப்போ நீங்கள் ஃப்ரீ ஃப்ளோவாக வந்து உங்கள் எக்ஸாமை ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகே.